இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 10 ரூபாய் வரை குறையும் என தகவல்கள் வெளியான நிலையில் அதற்கு வாய்ப்பில்லை என ஒன்றிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். உலகளாவிய சந்தையில் கச்சா எண்ணெய் ஏற்றம் இறக்கத்துடன் காணப்படுவதால் விலையை குறைக்கும் திட்டம் இல்லை என்றார். டெல்லியில் காங்கிரஸ் மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுச் செயலாளர்கள் பங்கேற்கும் கூட்டம் அக்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெறவுள்ளது. இதில் ராகுல் காந்தியின் இந்திய நீதி பயணத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்படவுள்ளது. எதிர்க்கட்சிகளுடன் கலந்தாலோசிக்காமல் துக்ளக் சட்டங்கள் இயற்றுவதை ஒன்றிய அரசு நிறுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வலியுறுத்தியுள்ளார். சாமானிய மக்களின் வாழ்க்கையை எளிய முறையில் பாதுகாப்பாக மாற்றுவதை அரசாங்கத்தின் கடமை என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். இந்தியா கூட்டணியின் அடுத்த கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிகிறது. கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதள தலைவருமான நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்படுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய மல்யுத்த சம்மேளன முன்னாள் தலைவர் பிரிஜ்பூஷன் சிங்கால் தனது குடும்பத்துக்கு ஆபத்து இருப்பதாக பிரபல வீராங்கனை சாக்ஷி மாலிக் புகார் கூறியுள்ளார். சம்மேளனத்தின் செயல்பாடுகளில் சஞ்சய் சிங் தலையிடாமல் இருக்க ஆவணம் செய்யுமாறு பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுக நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் என்று தீர்மானம் நிறைவேற்றும் வரை தர்மயுத்தம் ஓயாது என்று முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் எடப்பாடி பழனிசாமியை குற்றம் சாட்டி இதனை சூளுரைத்துள்ளார். ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சிகளில் தமக்கு உடன்பாடு இல்லை என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கொண்டாட்டங்களுக்கு வரைமுறை இருக்க வேண்டும் என்று கூறியவர் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி தற்போது வேறு மாதிரியாக சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்கள் துரோகத்திற்கு என்றைக்கும் ஆதரவாக இருக்க மாட்டார்கள் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசியவர் துரோகம் செய்தவர்கள் அதற்கான பலனை அனுபவிக்கும் காலம் எதிர்காலத்தில் வரும் என்றார். சொத்து குவிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றம் விதித்து சிறை தண்டனையை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதானிக்கு தாரை வார்க்கவே திருச்சி விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசியவர் இதனை தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.